வணக்கம். கிளாஸ் சிக்ஸு ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி அவர் பாஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சாப்டர் வாட், வேர், ஹவ் அண்ட் வென். இதில் என்னென்னா ஹியூமனோட செட்டில்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எந்த எதெல்லாம் பற்றி படிப்போம் அப்படின்னா, அந்த காலத்தில் மக்கள் வந்து என்ன சாப்பிட்டாங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் என்ன கிளாத் வியர் பண்ணாங்க, எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் படிப்போம். இதில் வந்து அதில் மேக்ஸிமம் அவங்க வந்து ஹண்டர்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபார்மர்ஸ், ரூலர்ஸ் அப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக எவால்வ் ஆகி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இருக்கக்கூடிய அந்த ரிவர் சைடு தான் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டு நடந்திருக்கும். இதில் வந்து நர்மதா ரிவர் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த நர்மதா ரிவரோட பேங்கில் தான், பேங்க்னா அந்த ஓரமாட்டு, அதில் தான் வந்து நிறைய அவங்களோட செட்டில்மெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்கில்டு கேதரர்ஸாட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபுட்டுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க பிளேஸில் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து கேதர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நர்மதா ரிவர்ஸோட அந்த இதில் இந்த சைடில் தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி. நர்மதா, இண்டஸ், இந்த ஏரியாலலாம் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மக்களோட செட்டில்மெண்ட் இருக்கும். அப்புறமா நார்த்து வெஸ்ட்டில் வந்து ரெண்டு ஹில்ஸ் இருக்குது, சுலைமான் அண்டு கிர்தார்ஸ் ஹில்னு ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நறுக்கு கிர்தார் ஹில்ஸு, சுலைமான் ஹில்ஸு, நறுக்கா இந்த ஹில்ஸை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் க்ராப்ஸ் எல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. வீட்டு பார்லியெல்லாம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஷீப்பு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து மேய்க்கிறதுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மேப்பில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, காரோ ஹில்ஸு இந்த இருக்கு நார்த் ஈஸ்டில் இருக்க, அப்புறமா விந்தியா சென்ட்ரலில் இருக்கு விந்தியாஸ், இதெல்லாம் வந்து மேப்பில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைஸ் தான் வந்து விந்தியா ரீஜனில் வந்து ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிவர்ஸ், இண்டஸ் ரிவரோட ட்ரிபுட்ரிலையும் ஃபஸ்ட்டு காட்டினேல அதுலேயும் வந்து நிறைய செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. இது வந்து 4700 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு இந்த செட்டில்மெண்ட்லாம். அப்புறமா லேட்டராக வந்து 2500 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து கங்காவோட ரீஜனில் வந்து செட்டில்மெண்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. கங்காவோட ஒரு ட்ரிபியூட்ரி வந்து சன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கங்காவோட அந்த சவுத்தில் தான் ஒரு எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், மகதா எம்பையர் அப்படின்ட்டு. இது ஏன்ஷியன் இந்தியா படிக்கும்போது பார்த்துருப்போம் இந்த எம்பையரை பற்றி. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, இவங்களுக்கு வந்து நிறைய வெரி லார்ஜ் கிங்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பீப்புள் வந்து ஒரு இது இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹில்ஸு, மவுண்டெயின்ஸு, டெசர்ட், ரிவர் இதெல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ட்ராவல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா மெர்ச்சண்ட்டாக இருந்திருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க போக வேண்டியது வரும். இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக அந்த மாதிரி கல்ச்சர் ஸ்டார்ட் ஆனதுனால தான் நாடு பிடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்களுக்கு வந்து எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த ஸ்பிரிட்டும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ராண்டியர், ஒரு நாட்டோட எல்லையிலேருந்து இன்னொரு நாட்டோட எல்லைக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களோட கல்ச்சர், ஒவ்வொரு மக்களோட கல்ச்சரும் வேறு ஏரியாலையும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டோன்லலாம் கார்விங் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா லேண்டுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்படி நேம் வந்திருக்கு அப்படின்னா, இண்டஸ் அப்படின்னு தான் இந்தியா வந்து, இந்தியா அந்த இண்டஸ் ரிவர் இருக்குல்ல, அந்த இண்டஸ் ரிவர்லேருந்து தான் இந்தியா அப்படின்ட்டு நேம் வந்திருக்கு. இதை வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈரானியன்ஸை, அவங்க கிரீக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டஸ் ஃபெமிலியராக இருந்தது, இண்டஸ் ரிவர் ஃபெமிலியராக இருந்ததுனால இந்தியா வந்து ஹிண்டோஸ் இல்லைனா இண்டஸ் அப்படி இண்டோஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் இதிலேருந்து தான் இந்தியா அப்படின்னு வந்துச்சு. அப்புறமா ரிக்வேதாவில் நார்த் வெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பீப்புள் வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட நேம் வந்து பாரதா அப்படின்னு ரிக்வேதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஏர்லியஸ்ட் காம்போஷன், சான்ஸ்கிரிட்டில் பண்ண ஏர்லியஸ்ட் காம்போஷன், அதில் வந்து ரிக்வேதாவில் பாரதான்னு அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலேயும் பாரத் அப்படிங்கிற நேம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட நம்மளோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மேனுஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது அப்படின்னு, மேனுஸ்கிரிப்ட்னா ஹேண்ட் ரைட்டன், கையாலேயே பாம் லீவ்ஸில் வந்து எழுதி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லட்டினில் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மேனுன்னா ஹேண்டு அப்படின்ட்டு மீனிங். இது இந்த லீஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஹிமாலயாவில் ஒரு ஹிமாலயாஸ் அந்த ரீஜனில் ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட
பார்க் அந்த அதை வந்து பிரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் சான்ஸ்கிரிட், பிராகிருத், தமிழ் அந்த லாங்குவேஜ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பிராகிருத்தெல்லாம் வந்து ஆர்டினரி பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், இதில் வந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்ட அந்த மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிங் வந்து அவங்களோட விக்ட்ரியையும் எழுதி வச்சுருக்காங்க, என்னென்ன வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து இன்ஸ்கிரிப்ஷனில் நடந்திருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்னா ஹார்டு சர்ஃபேஸில் பண்ணுறது, மேனுஸ்கிரிப்ட்னா கையால் எழுதி வைக்கிறது அப்படின்ட்டு. இதாக லீஃப்லலாம் கையால் எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட கிங்கோட வெற்றிகளை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறமா ஆர்கியாலஜிஸ்ட் யாருன்னா நம்மளோட பாஸ்ட்டை பற்றி படிக்கிறவங்க தான். அந்த நிலத்த அடியில் வந்து என்னெல்லாம் இருக்குது, அந்த எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய வெப்பன்ஸு, பேன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியுது இந்த ஆர்கியாலஜிஸ்ட் மூலமாக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மூலமாட்ட அவங்க யூஸ் பண்ண பொருளில் இருந்து அவங்க என்ன ஆக்குபேஷன், என்ன தொழில் பண்ணியிருக்காங்க, மெர்ச்சண்டாக இருந்திருக்காங்க, கிராஃப்ட் பர்சனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்டாங்க, சிலது வந்து போன்ஸ், அனிமல்ஸோட போன்ஸ்லேருந்து அவங்க வந்து என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்புறமா அந்தமான் ஐலாண்டில் இருந்த மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஓன் ஃபுட்டு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஃபிஷிங் மூலமாக, ஹண்டிங் மூலமாக, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கேதரர்ஸாக இருந்திருக்காங்க, ஃபார்மர்ஸ், ஹெர்டர்ஸ் ஆட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா எப்படி டேட்டை வந்து பிரிக்கும் அப்படின்னா, ஜீசஸ் கிறிஸ்டை வந்து அவரை பேஸ் பண்ணி தான் பிடிக்கும். அவர் வந்து பிறந்ததுக்கு முன்னாடி உள்ள டேஸ் வந்து பிசி அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸ் கிறிஸ்டோட செகண்ட், அவர் பிறந்ததுக்கு அப்புறமா உள்ள இதை வந்து அன்னோ டொமினி அப்படின்னு சொல்கிறோம், ஏடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜீசஸ் கிறிஸ்டோட பர்த்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டு கேலண்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சிஇ அப்படின்னா காமன் எரா, பிசினா பிஃபோர் காமன் எரா அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டெசிஃபர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எழுதி வச்சுருக்காங்கள அந்த காலத்தில் வந்து எழுதி வச்சுருக்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது, அது என்ன எழுதியிருக்காங்க. இப்போ எல்னா லயன் அந்த மாதிரி இருக்கும்ல, இந்த என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்கிறது தான் வந்து டெசிஃபர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஹார்டு சர்ஃபேஸில் எழுதியிருக்கதோ இல்லைன்னா மேனுஸ்கிரிப்ட் எதில் எழுதியிருக்கதோ, என்ன எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறத தான் வந்து டெசிஃபர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை தான். இதோட வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். நன்றி.